என்னடி ஸ்கூலுக்கு போகாம இங்க சுத்திட்டே இது? அத்தை சுரேஷுக்கு காய்ச்சல் அடிக்கும், அவன் ஸ்கூலுக்கு வரலன்னு ரமேஷ் சொன்னான். அதான் அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாட்டி, என்னன்னே தெரியல. பிள்ளைக்கு உடம்பு கொதியோ கொதியோன்னு கொதிக்குது. நீ அவன்கிட்ட போய் பார்த்தா உனக்கும் காய்ச்சல் வந்துடும்ல. காய்ச்சல் சரியாகட்டும், அப்புறமா வா. அச்சோ, அப்போ நான் சுடேச பார்க்க முடியாதோ? ஏய் செல்லகுட்டி, ஊர் பூரா காய்ச்சலாக இருக்கு. நீ இப்போ அவன்கிட்ட போய் பார்த்து உனக்கும் காய்ச்சல் வந்துடக்கூடாது. சாயங்காலம் கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறமா உன்னை கூட்டிகிட்டு வந்து அத்தை காட்டுறேன், சரியா? சரித்தே. அப்போ நீ ஸ்கூலுக்கு போமா? இல்லைத்தோ, சுரேஷுக்கு சரியானதும் நானும் சுரேஷும் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். பெரியவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னு கண்டுக்க மாட்டாங்க. இந்த சின்ன வயசில் உனக்கு எவ்வளோ அறிவு! கூட இருக்கிறவனுக்கு காய்ச்சல்னதும் பார்க்கறதுக்கு ஓடியாந்திருக்கியே. சுரேஷு என் ஃப்ரெண்டு. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம். அந்த கதையெல்லாம் இருக்கு. ஊர் ஆம்பளைக்கு உடம்பு சரியில்லைன்னா பள்ளியிடம் போறத விட்டுட்டு இங்கே வந்து நின்று கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கா. அச்சு, பேய் பொட்டு வச்சு பூ வச்சு ஓடியாந்துருக்கே, நான் எப்படி இதுட்டிருந்து தப்பிக்கிறது? என்னம்மா, வயசில் மூத்தவங்க தானே நீங்கள். உங்கள் வயசு என்ன, அந்த பிள்ளை வயசு என்ன? பச்சை பிள்ளைய இப்படி பேசுகிறீங்க. அது பேசுகிற பேச்சை கேட்டால் நாலு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன, மனுஷ ஜென்மமா இல்லை மிருக ஜென்மமா? ஏய், உனக்கு என்ன தெரியும் அந்த குட்டிச்சாத்தானை பற்றி? ஒரு தட்டு ஜாங்கிரியையோ ஒத்தேல முழுங்கினவளாச்சே. எனக்கு தெரியாதுன்னு என்ன களவாணி வேலை பார்க்குறா? முளைச்சி மூணு இலை விடலை, இன்னைக்கு கொடுக்குற குடில எப்படி அடங்குறான்னு பாரு. என்னம்மா பொம்பளை நீ, கூட இருக்கிற பயலுக்கு உடம்பு சரியில்லைன்னு பள்ளிகடம் போகாம பாக்குறதுக்கு ஒடியாந்துருக்கு. அப்போ அது எப்படிப்பட்ட பச்சை குழந்தை? அதுகிட்ட நீ பாசமா நடக்காட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி பேசுறது அது தவிர்க்கலாம்ல. என்னம்மா சுடுதண்ணிய காலில் ஊத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு அந்த பிள்ளைய கண்ணில் காண விட மாட்டேங்கிற? இது ஏன் வீட்டு விவகாரம்? இதுல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்னைக்கு அவ வாயில வைக்கிற சூட்டுக்கு மறுநேரம் அவ வாய திறக்கவே கூடாது. என்னம்மா பொம்பளை, தொண்டைக்கு கீழே போனா நரவலு. நீ எத்தனை வயசு? ஜாங்கிரிக்கு இப்பமா அலையறிய? உனக்கு ஜாங்கிரி தானே வேணும், நான் வாங்கி தரேன். நான் என்னடி உன் வீட்டுல வந்து பிச்சையா எடுக்கிறேன்? நீ ஜாங்கிரி வாங்கி தரங்கிற, நான் வச்சிருக்கிற அந்த வாய் எப்படி தின்னுச்சு? அந்த வாயில இன்னைக்கு சூடு வைக்கல, அப்புறம் பாரு. செல்லம், நீ வீட்டுக்கு அம்மாட்ட போ, நான் பாத்துக்கிறேன். ஒசத்தி பொம்பளை பிள்ளை படாத பாடுபடுத்துற. உன்னை கண்டாலே அந்த புள்ள பயந்து நடுங்குது. ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அராஜகமா நடந்துக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஏய் வாய மூடிட்டு போ. என் வீட்டு பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும்.
உன்கிட்ட நான் அண்ணாவி கேட்டனா, உன் சோழி ஏதோ அதை போய் பாரு, பெருசா வந்துட்டா வியாக்கியானம் பேசுறதுக்கு. அட பாதவதி, இவ கையில மாட்டிக்கிட்டு அந்த பிள்ளையும் அவ ஆத்தாவும் என்ன பாடுபடுறாங்க. இவ மவன் என்னைக்குதான் வருவானோ அன்னைக்குதான் அதுக்கு ரெண்டுக்கும் விமோச்சனம். சே, இன்னைக்கு சுரேச்சில் அவனுக்கு காய்ச்சடிக்கு, அதனால் நான் ஸ்கூலுக்கு போல. நீ அம்மாட்ட சொல்லி எனக்கு லீவு படிச்சுள்ளாச்சி. சாத்தா, அவனுக்கு காய்ச்சனா நீ ஏன் பள்ளியெடுத்துக்கு போக மாட்டேக்க? போச்சு, அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு காய்ச்சனா நாங்கள் எல்லோரும் லீவு போட்டுருவோம். அதான் நானும் லீவு போட்டேன். சாதி, நீ சொல்லுதது சரிதான், ஆனால் உங்கள் ஆத்தா ஏசுவாளே. அதான் நீ சமாளிச்சுக்கோல. ஆ, அதுவும் சரிதான். பள்ளிக்கிடம் போகிறதுக்கு பிள்ளைகளுக்கு வருத்தமாக தான் இருக்கு, என்ன செய்ய? ஏட்டி, உங்கள் ஆச்சு தான் நல்ல ஆச்சு. எங்கள் ஆச்சு பேய் மாதிரி கத்துது. ஏத்தா, நீ என்னத்துக்கு அங்கிட்டு உட்காந்து கிடக்க? எப்போ வந்த? இங்கே வா. நீ எப்படி வந்த? நான் அப்பவே வந்துட்டு, எங்கள் ஆச்சு சாங்கிரி திணறுக்கு வாயில் சூடு வைக்கன்னு விரட்டிட்டு வந்துச்சோ. போய் வந்து போய் ஓடியோந்து உங்கள் வீட்டு சோப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். உங்கள் ஆச்சு தான் நல்ல ஆச்சு. எட்டி, உங்கள் ஆச்சியை எனக்கு தந்துரு, எங்கள் ஆச்சியை நீ வச்சுக்கிறியா? எப்போ ஆச்சு, உங்கள் ஆச்சு பேய் மாதிரி கட்டும், எங்கள் ஆச்சி முட்டு கொடுக்கும், எனக்கு தான் எங்கள் ஆச்சி, நான் தரமாட்டேன். தாத்தா, நான் உனக்கும் ஆச்சி தான், நீ பயப்படாத. உங்கள் ஆச்சிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் போய் விளாடுங்க. ஆ, சரியாச்சி சரியாச்சி. பச்சை பிள்ளைகள்கிட்ட இப்படி மிரட்டுவாளா? அந்த பிள்ளை என்னம்மா பயப்படுது, கூறு கெட்டவா. எப்பவுமே இப்படித்தான், சின்ன பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது. மருமவன் மேலே உள்ள கோபத்தை பிள்ளை மேலே காட்டுறாளா என்னமோ.